பன்னீர் டிக்கா பீட்ஸா பா ஐயோப்பா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் மக்கன் வலா பாஸ்தாவா. இது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்க போகிறோம் தெரியல. ஒரு ஃபேமிலியோடு வந்தால் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி தோசையை. என் பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்கும். அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த தோசை பிளாசா ரெஸ்டாரண்ட் இருக்குது. சீஸ் பஸ்ட் தோசா, இட்லி மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியனா? மகாராஜா மசாலா தோசை, எல்லாமே பெரிய பெரிய லேயரா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்டென்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லாவரத்தில் இருக்க தோசை பிளாசா தான் வந்திருக்கேன். ஸோ என்ன இந்த டைம் வந்து மதிய டைம் வந்து தோசை சாப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த பல்லாவரத்தில் இருக்க இந்த தோசை பிளாசா ஷாப் பேர் தாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் பேர் தான் தோசை பிளாசா. பட் இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸுமே வந்து கிடைக்குது. நார்த் இந்தியன், அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் மீலாக இருக்கட்டும், டிஃபன் ஐட்டமாக இருக்கட்டும், குறிப்பாக டிஃபன் ஐட்டம்லாம் சில ஹோட்டலில் வந்து மதியம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பட் இங்கே வந்து எனி டைம் தோசை எல்லாமே கிடைக்குது. 70+ வெரைட்டி தோசை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய நார்த் இந்தியன் மீல் எல்லாமே வந்து கிடச்சிட்ருக்கு. சரி, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் டேஸ்ட்டும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது ஹோட்டலோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். கீழேயும் ஹோட்டல் இருக்குது. ஸோ கீழேயும் இடம் இருக்குது அப்படின்றத நீங்கள் விஷுவல்லே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு சூப்பரான நீட்டான ஆம்பியன்ஸில் இந்த பல்லாவரத்தில் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சரி, ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சாப்பிட போகலாம். காஸ்ட்யூம் ஸ்பான்சர் நம்ம ஸ்வப்தி ஃபேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாமே நிறையவே வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக அவங்கக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நமக்கு வந்து வெரைட்டிஸாக வந்து இது வந்து ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுனால ஸோ இருக்கிற வெரைட்டிஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. தோசை தான் வந்து மெயினாக இருக்குது, 70+ வெரைட்டிஸ். ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வந்திருக்க ஐட்டம்லாம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மலேசியன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நூடுல்ஸ் அப்படின்னாலே மெலிசா தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே நல்லா வந்து ஒரு லேயர் வந்து தடிமன் தடிமனாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இது இருக்குது. இப்போ நம்ம அந்த மலேசியன் நூடுல்ஸை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃப்ரீ இது மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாலாம் போட்டு சால்ட்லாம் போட்டு இந்த மாதிரி இந்த ஒரு தண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா ஒரு இது, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓ என்னடா இது, நீட் நீட்டாக இருக்குது. இதை உள்ள வந்து அந்த நூடுல்ஸ் கூட எடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த நூடுல்ஸ் வந்து எடுக்க வரல. அந்த தண்ணியெல்லாம் வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பிள்ளகு. ஸோ அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மலேசிய நூடுல்ஸ் நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்களாம் ட்ரை பண்ணியிருந்தீங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த டே சாப்பிட. ஸோ நம்மளுக்காக வந்து மஞ்சூரியன் இட்லின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலாம். மஞ்சூரியன் இட்லி அப்படின்றது இது என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தேன். அது இந்த மாதிரி சாஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. சைனீஸ் ஐட்டம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஊர் இட்லியை இந்த சைனீஸில் வந்து செய்வாங்க தெரியுமா, சிக்கன்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இவங்களுக்கு எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பிரான்ச் இருக்குது தோசை பிளாசான்னு சொல்லிட்டு. இட்லி சாப்பிடும்பொழுது இந்த டிராகன் சிக்கன் அதெல்லாம் சாப்பிடுவோம் ஒரு மாதிரி புளிப்பா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஸ்டார்டர்டில் வந்து பன்னீர் மஞ்சூரியன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதையும் வந்து ட்ரை பண்ணிடலாமா? ஆக்சுவலாக இதுவும் இப்படிதான், எல்லாமே அந்த சைனீஸ் இது மாதிரியே இருக்குது. நான் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. பன்னீர் மஞ்சூரியன் அப்படின்னால நார்மலாக வந்து சவுத் இண்டியன் மாதிரி தான் இருக்கணும். பட் இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பன்னீர் டிக்கா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. வா நல்லாயிருக்கு. அப்படி புதினாவில் டிப் பண்ணி சாப்பிடலாமா?
பன்னீர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து கார்லிக் நான்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதை பார்த்தா நான் என்ன நினச்சேன்னா இது வந்து கேஷ்யூன்னு நினச்சேன், ஆனால் இது வந்து கார்லிக் நான். ஸோ பூண்டை வந்து நல்லா பொடிய நறுக்கி போட்டு நல்லா குத்தமல்லிலாம் போட்டு நல்லா வந்து கீ ஊற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பன்னீர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் பாஸ்தாவா. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் வந்து நம்ம முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது கலரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சரி, இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க. அது டெக்கரேஷன் பாருங்கள், அழகாக மேலே வந்து சிம்பிளாக ஒரு பன்னீர் வந்து வச்சுருக்காங்க. நல்லா வந்து முறு 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 முறுன்னு இருக்கு. ஆக்சுவலாக அந்த பன்னீர் கிரேவி எப்படி இருக்குன்னா பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு வந்து ஒரு நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்டு அந்த ஃபீல் இருக்குது. அது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக மகாராஜா மசாலா தோசை பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெரைட்டி தோசையில் வந்து மகாராஜா மசாலா தோசை வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சு. அழகாக உள்ள வந்து மசாலா வச்சு அதை வந்து லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சீஸ் பஸ்ட் தோசை. இது வந்து சீஸ் பஸ்ட் தோசையா. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சீஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக துருவி போட்டிருக்காங்க. ஆ, ஒருத்தர் சாயிறாரு. ஸோ அடுத்து இங்கே வந்திருக்க வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சாலட் தோசையாம். இப்போ அடி சாலட்டில் வந்து நம்ம காய்கறியில் தான் பார்த்துருக்கோம், தோசையில் வந்து சாலட் இப்போ தான் பார்க்குறேன். சரி, இப்போ நம்ம மகாராஜா மசாலா தோசை வந்து ஆறிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து நல்லா உருளைக்கிழங்கு மசாலாலாம் வச்சு அதை வந்து லேயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சாப்பிட்லாமா? வா, ஆக்சுவலாக ஒரு கடி கடித்தேன், பயங்கர சூடாக இருக்குது. அந்த தோசைக்குள்ளே எப்படின்னா நம்ம மசாலா தோசை சாப்பிடுவோம் இல்லையா, அதுலேயே வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா மசாலா போட்டு உருளைக்கிழங்கு செஞ்சு அதை வந்து அது உள்ளே வச்சு அதை மடித்து கொடுத்துருக்காங்க. ஓ, இது ஒரு டிஃப்ரெண்ட்டு மகாராஜா மசாலா தோசை இது. இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய வெரைட்டி தோசை வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோசையில் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸை வந்து முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான், தோசை பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சீஸ் பஸ்ட்டு தோசையாக இது. ஆக்சுவலாக சீஸை வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா லேயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கே எது ஒழுகிடுமோ அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ ஃபுல்லாகவே சீஸு, எதையும் அப்படியும் பண்ணவே முடியல, எல்லாம் கீழ் விழுகுது. ரொம்ப வந்து சீஸியோட பயங்கரமாக இருக்குது, எடுக்க முடியல அதான். ஸோ அடுத்து வந்து சாலட் தோசை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய லேயராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபுல்லாகவே நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய சீஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சாலடுக்கான அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, சீஸு, அதான் சாலட் தோசை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக் தோசையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதானே அப்படியே புரட்டி போட்டு பார்க்கலாமா. ஆக்சுவலாக உள்ளே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மசாலா மாதிரி லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கார்லிக் தோசையாக அப்படியே ட்ரை பண்ணலாமா. எல்லாத்தையும் இப்படி சுருட்டி பீட்ஸா மாதிரி தான் சாப்பிடணும். இது உள்ள இருக்க மசாலா நல்லா காரமா அந்த ஒரு மாதிரி கிரேவி மாதிரி அந்த பூண்டோட இது ஃபுல்லாகவே வந்து கார்லிக்கோட ஸ்மெல்லு நிறைய இருக்குது. நம்ம சாப்பிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 feet தோசை வந்து நம்மளுக்காக ரெடி ஆகி வந்துருச்சு. அப்பாடி 2 plate வச்சு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறோம் தெரியல. ஒரு ஃபேமிலியோடு வந்தால் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி தோசையை. ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 feet தோசையை சாப்பிட்றதுக்குள்ளேயே வந்து பன்னீர் டிக்கா சாண்ட்விச் வந்து வந்துருச்சு. முசர்லா சீஸா அப்படியே லேயராக வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அந்த சாண்ட்விச்சை நல்லா காரசாரமாக போட்டு கொடுத்துருக்காங்க, அதான் நல்லா இது ஒரு இது சாண்ட்விச் அப்படின்னால நிறைய சீஸ் மட்டும் வச்சு போட்டு கொடுப்பாங்க. இவங்க நல்லா மசாலாலாம் போட்டு எல்லாமே கலந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் மக்கன் வலா பாஸ்தாவா. பா, சீஸு எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து இருக்குது. இவ்வளோவும் சாப்பிட்டேன் அவ்வளோதான்.
ஆக்சுவலாக அதில் என்ன ஒரு இதுனா எல்லாமே நல்லா காரமாகவும் இருக்குது. அந்த திகட்டாமல் அந்த டேஸ்ட் வந்து திகட்டுற மாதிரிட்டேன். இதை நான் பார்க்கும்பொழுது ரொம்ப எங்கே திகட்டிட போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து காரம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெப்பர்லாம் போட்டுருப்பாங்க பிள்ளகு. அதனால் இந்த ஒரு திகட்டுற தன்மை இல்லை. பன்னீர் டிக்கா பீட்ஸா. ஸோ அப்பா எவ்வளோ இந்த சீஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக பீட்ஸா சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டு, ஆனால் என்னென்னா இதில் நல்லா ஸ்பைஸியாக போட்டு கொடுத்துருக்காங்க. பன்னீர் வந்து டிக்கா பண்ணி அதை மேலே வந்து வச்சுருக்காங்க சீஸ் போட்டு. ஸோ இதாக ஸோ அடுத்து நம்ம வந்து தவா புலாவுக்கு போயிடலாம். எல்லாமே வந்து இங்கே பாம்பே ஸ்டைலாம். என் பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்கும். அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த தோசை பிளாசா ரெஸ்டாரண்ட் இருக்குது. எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பன்னீர் போட்டு நல்லா நம்ப ஊர் ஸ்டைலில் காரசாரமாக இருக்குது. ஆனால் இது பாம்பே ஸ்டைலாக நல்லா இருக்குது இந்த ரைஸு. ஸோ ஃபைனலாக எல்லாமே வந்து முடிச்சாச்சு நம்ம தோசை பிளாசா பல்லவாரம் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில். அண்ட் ராயல் ஃபலூடா வந்து கொடுத்துருக்காங்க. அப்பா நிறைய நட்ஸு எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. ஏகப்பட்ட நட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே நட்ஸ் தான் இருக்குது இந்த ஃபலூடாவில். ஆக்சுவலாக இந்த ஃபலூடா வந்து நம்ம வந்து ரெண்டு பேர் சாப்பிட்டா தான் முடியும். ஒருத்தர் சாப்பிட்டா முடியாது. ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து ஃபுல் ஃபலூடா. ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியும் இல்லையா மினி ஃபலூடாவும் இருக்கும். ஸோ அது வந்து ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஃபலூடா சாப்பிட்டு எல்லாமே வந்து ட்ரை பண்ணியாச்சு தோசை பிளாசா பல்லாவரமில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியோடு வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெரைட்டிஸான தோசை வந்து நிறையவே இருக்குது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இருந்தாலும் இங்கே குறிப்பாக எனக்கு பிடிச்சது அந்த சீஸ் பஸ்ட் தோசைலாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வீடியோஸ் பட்ஜெட் ஃபுட்டு எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் மறுபடியும் அடுத்த ஃபுட் ரிவ்யூவில் பார்க்கலாம். நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன். Tata, bye.